பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் நீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான். பொறிவாயில் என்பது மனிதனுக்கு மெய், வாய், கண், காது, மூக்கு, இந்த ஐந்தும் அறிவுக்கருவிகள். இந்த அறிவுக்கருவிகள் ஜடப்பொருள்கள். அறிவு கிடையாது ஆனால் உணர்வு கிடையாது. இந்த ஐந்து அறிவுக்கருவிகளினாலும் மனிதனுக்கு ஆத்மா ஒன்று தான் பயன்படுகிறது. எனவே இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான், பொறிவாயில் மெய், வாய், கண், காது, மூக்கு, செவி ஆகிய ஐந்தாலும் கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒருவன் துறந்து மனம், மொழி, மெய்களால், மனதாலே, மொழியாலே இறைவனை வணங்கினால் நீடுகுடி வாழ்வார். நீடுகுடி வாழ்வார் என்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. மனிதனுக்கு ஆயுட்காலம் கம்மி. ஒரு 50 to 100 வருஷத்துக்குள்ளே வாழ்கிறான். ஆனால் இவர் நீடுகுடி வாழ்வார் அப்படிங்கிறார். அதாவது நீடுகுடி என்பதற்கு எப்போதுமே இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். கடவுளை அடைதல், கடவுளை சேர்தல், அது எப்பொழுதுமே இன்பம். வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்பேற்பட்ட இன்பம் அடையக்கூடிய இடம் நீடுகுடி வாழ்வார். அந்த இடத்துக்கு சேர்ந்து விட்டால் எப்போதுமே துன்பம் இருக்காது. எனவே தான் மெய்வாய், கண்காது ஆகிய கண்காது மூக்கு ஆகிய ஐம்பொறிகளினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒருவன் துறந்து இறைவனை வணங்கினால் நீடுகுடி வாழ்வார் என்கிறார். அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான், ஐந்து புலன்களுடைய இன்பத்தை அனுபவிக்கிறவன் அதை துறந்து பொறிவாயில் ஐந்தவித்தான் நீடுகுடி வாழ்வான். நன்றி மாணவர்களே. இதுதான் இந்த குரலுக்கு விளக்கம். இன்னும் விளக்கமாக சொல்லணும். 5 நிமிஷத்துக்கு மேலே பேசுனா செல்லில் காசு இருக்க மாட்டேங்குது. சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த குரலோடு இரவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.